பிளட் மணி. ஜி ஃபைவ் ஒரு புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். 36 மணி நேரத்தில் இரண்டு தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? பிரியா பவானி சங்கர், கிஷோர், சிரீஷ் நடிப்பில் இன்றைய காணுங்கள் ஜி ஃபைவ் ஆப்பில். லிட்டில் டாக்ஸ் வியர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உஜித்து. ஸோ வி ஹாவ் தி பிரிட்டியஸ்ட் மீனாட்சி கோவிந்தராஜன் இஸ் வித் அஸ் டுடே. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். நான் வந்து வேலன் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பீங்க, அதே மாதிரி தான் நாங்களும். எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, அண்ட் ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி ஒரு ட்ரீட் இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதே மாதிரி December 31st இயர் எண்டு, அப்படியே வந்து நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங். ஸோ எந்த அளவு ஸ்பெஷல் இந்த ஒரு ஃபீலிங் நினைக்கும் போது? இட்ஸ் டெஃபினெட்லி சூப்பர் ஸ்பெஷல் ஃபார் மீ. ஏன்னா நியூ இயர்க்கு வேறு என்ன வேணும்ல? ஒரு படம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி இந்த கொரோனா பேண்டமிக்லாம் முடிஞ்ச ஒரு படம் 31st ரிலீஸ் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த படம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு செக்மெண்ட் மட்டும் வச்சுருக்கேன் ஒரு சில, ஏன்னா வந்து மீனாட்சியை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கணுன்ற ஒரு ஆசை தான். ஸோ டக் டக்குன்னு ஒரு சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், நீங்கள் உடனே ஃப்ராங்காக, நீங்கள் எப்போவுமே ஃப்ராங்க் தான் தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஒன் பர்சன் யூ ட்ரஸ்ட் மோஸ்ட் அப்படின்னா யாரு? எக்ஸப்ட் நினைச்சேன், எனக்கு தெரியும் இது டிஃபால்ட்டு, அம்மா அப்பா ஃபேமிலி தாண்டி எந்த பர்சன்? ஃபேமிலி தாண்டி ஒருத்தவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா மேபி என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்லி ஏதாவது ஒன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் அவங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துக்கு மீனாட்சிக்கு பொதுவாகவே கோபம் வரும், இந்த ஒரு விஷயம் பண்ணால் எனக்கு உடனே கோபம் வந்துடும்ப்பா அப்படின்ற மாதிரினா எது? மேனிபுலேட் பண்ண எனக்கு ரொம்ப கோவம். ஓகே, நான் இதுதான்ப்பா சொல்ல வரேன், நீங்க உங்களுக்கு அது புரிஞ்சிட்டுமே நீங்க இது ஏன் எனக்கு திருப்பி சொல்றீங்க, உங்களுக்கு புரியுது இல்ல நான் சொல்றது, அப்புறம் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மேனிபுலேட் பண்ணா கோவம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பாப்புலர் பர்சன் யூ வுட் லைக் டு பி ஃப்ரெண்ட்ஸ் வித் அப்படின்னா யார்? எந்த ஒரு விஷயம் மேபி எனக்கு யாராச்சும் லைஃப்ல போயிட்டு அவங்க டே அவங்க டே ஃபுல்லாக எப்படி இருக்காங்கன்றது அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வியர்டா பண்ணணும்னு மேபி ஆசை. ஓகே, யாராச்சுன்னா அதுல டக்குன்னு மைண்டுக்கு வர பர்சன்னா யாரை சொல்லுவீங்க அவங்களுடைய லைஃப்ல? வந்து நம்ம என்ன தலையோட லைஃப், எனக்கு இந்த கார் ரேசிங் பைக்கிங் ரொம்ப பிடிக்கும், பைக் ரேஸ்லாம் பிடிக்கும். ஸோ மேபி அவங்க லைஃப்குள்ள ஒரு நாள் போய் பார்த்துட்டு அவங்க டே மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வர பிடிக்கும். அப்படியே வலிமை ஷூட்டிங்லயோ கலந்துட்டு நான் வேணா வலிமை அப்டேட் கூட கொடுக்கலாம். அடடா, this is what we expected. So அந்த மாதிரி ஒரு eagerness வந்து தலை அஜித்து ரொம்ப பிடிக்கும்ல உங்களுக்கு, நிறைய சொல்லியிருக்கீங்களே நீங்க. ஓகே ஓகே. So next என்ன அப்படின்னா, ட்ரூ லவ்ல நம்பிக்கை இருக்கா, பிலீஃப் இருக்கா? இருக்கு ட்ரூ லவ்ல. ஓகே பக்கா, இது இதுக்கு மேலே நான் கண்டினியூ பண்ண விரும்பல, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது ராங் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி கன்வர்சேஷன் டெவலப் பண்ணியிருக்கீங்களா? நை நை பேட்டான்றீங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ரூல் வந்து நீங்கள் கொண்டு வரலாம் ஒன் டேக்கு, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்னா எந்த ரூல் கொண்டு வருவீங்க? சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் போடுறது, ஏன்னா இப்போ அதை யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, ஏன்னா நான் கோவிடால் அஃபெக்ட் ஆயிருக்கேன். ஸோ என்னோட ஏஜ்க்கு அது ரொம்ப பேடாக இருக்கு, என்னால் என்னோட ஃபேமிலியுமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அது எல்லாரும் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். இந்த அளவு சோஷியலி அவேரா பேசுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த க்வெஸ்சனுக்கு, பட் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் இல்லை, பட் இப்போ வந்து சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்றதால ஸ்ட்ரிக்டா இதை சொல்லிடுவீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னமும் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குமோ அப்படின்னு எப்போல்லாம் தோணும் உங்களுக்கு? நான் டெய்லி அப்படிதான், நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கோமேனு நான் டெய்லி யோசிக்கிற விஷயம் தான். டெய்லினா எப்படி, நீங்கள் சும்மா நார்மலாக வந்து ஃபன்னாகவே? ஓகே. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னப்பா இன்னுமே இப்படி இருக்கேன்ற அந்த மாதிரி ஃபீலிங் எவ்ரி ஒன் ஹேஸ். ஓகே. இந்த சீரியஸான விஷயம்லாம் ரொம்ப ரேராக தான் யோசிப்பீங்களா? சீரியஸான நோட்டில் ஏதாச்சும் வீட்டுக்கு போய் தனியாக இருக்கும்போது யோசிப்பேன், நான் இருக்கும்போது யோசிப்பேன், யோசிக்கிறது இல்லை. ஓகே. ஸோ எந்த எதை பற்றின கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட நிறைய இருக்கும், எந்த ஒரு ஐட்டம் கலெக்ஷன்ஸ் யூஸ்வலாகவே நிறைய வச்சுருப்பீங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நிறைய ஷாப் பண்ண? ஜென்ரலி எனக்கு அப்படி ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் வாங்கி வைக்கணும்லாம் இல்லை, நான் அப்படி எதுவும் பெருசாக கலெக்ட்லாம் பண்ணதில்லை. ஓ, அந்த மாதிரி ஒரு ஒரு ஷாப்பிங் ஃப்ரீ நிறைய அப்படிலாம் கிடையாது? கிடையாது, ரொம்ப சிம்பிள் அப்படின்றீங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப எல்லாம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். அதே மாதிரி மேக்கப் விஷயத்துல எந்த அளவு நீங்க கான்சியஸா இருப்பீங்க? அவ்வளவு கான்சியஸ் கிடையாது.
ஓகே லைக் மினிமலா இருக்கணும் லைக் நம்ம வர்க்குக்கு ரிக்வயர்டா அது நம்ம பண்ணிக்கலாம் பட் டூ மச் இன்டு மேக்கப்லாம் அப்படி கிடையாது. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்னு வெளியே சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஸோ ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஓ நம்பிடுவாங்கன்றீங்க, ஆனால் பாவப்பட்ட ஃபேஸாக வச்சுக்கிட்டு பேசுகிறீங்களே. இல்லை நம்பிடுவாங்க, இது பண்ணேன்னு சொன்னால் 200% எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அவன் பண்ணியிருப்பா வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருவீங்க. இந்த ஸ்கூல் டைம்ஸ்லலாம் நிறைய ஃபன் அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுறது உண்டு, மாட்டி மாட்டிப்பீங்களா பண்ணி இல்லைனா எஸ்கேப் தானா? எல்லாத்தையும் மாட்டிப்பேன், நல்லா மாட்டிப்பேன். நாங்கள் வந்து ஷூலாம் அப்படி எட்டி உதச்சி அந்த டீச்சர் மேலே விழுந்து நாங்கள் வந்து லெட்டர்லாம் எழுதி அந்த லெட்டர் எது ஸ்பெல்லிங்லாம் தெரியாமே ஃப்ரெண்ட் கேட்போம், பிரின்சிபல் ஸ்பெல்லிங் என்ன ப்ரோ அப்படியே நம்ம பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னாடி பிரின்சிபல் ஸ்பெல்லிங் கேட்குற வெயிட் பண்ணுறியா அப்படின்னு இருக்கும். அம்மா ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 12 வருஷமே எங்கள் அம்மா அம்மா வந்து ஸ்கூல் பக்கம் வந்து வர விட்டதே கிடையாதுன்னா. ஸோ அந்தளவுக்கு நான் ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் இந்த ரியாலிட்டி ஷோஸில் கலந்துக்கணும் அப்படின்னு என்னைக்காச்சும் மைண்டில் இருந்திருக்கா? அட்லீஸ்ட் ஐ ஹவ் டு ட்ரை ஒன்ஸ். இருந்திருக்கேன், அதனால இனிமே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்திருக்குன்னா பிக் பாஸ் அப்படின்ற விஷயம் தான் நான் கேட்குறேன். ஒய் டோன்ட் வி எக்ஸ்பெரிமெண்ட் தட் அப்படின்ற தாட் ஏதாவது இருந்திருக்கா? இல்லை, எனக்கு பயமாக இருக்குது பிக் பாஸ். Yeah, இது வரையும் நல்லா போயிட்டு இருக்கு, எதுக்கு தேவையில்லாம் அப்படிங்கிற ஃபீலிங்? See, I know about myself, no? So I know that I don't fit inside Bigg Boss. எனக்கு நான் ரொம்ப வந்து எனது ஒரு சின்ன விஷயம் கூட என் மூஞ்சியில் தெரிஞ்சிடும், நான் மறைக்கணும் ட்ரை பண்ணுவேன். செட்டில் கூட ஏதோ அப்செட்டாக இருந்தால் நான் சிரித்து மேனிப்புலேட் பண்ணிவிடுவேன், பட் என்ன பிரச்சனை அப்படி ஓ தெரிஞ்சிடுச்சா இருக்கும். ஸோ என்னால் எதுவுமே மறைச்சு அப்படி இருக்க முடியாது. அண்ட் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் கூட. ஸோ பிக் பாஸ் இஸ் நாட் மை. ஓகே ஓகே. ஸோ உண்மையாக இருக்கிறதுனால அங்கே கொஞ்சம் இருக்கிறது கஷ்டம் அப்படின்றீங்க? உண்மையாக இருக்க ஐ மீன் எல்லாமே நீங்கள் உடனே உடனே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறதால இருக்க வேண்டாம். சில டைம் எனக்கு இது சில இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய வேண்டான்னு இருந்தாலுமே அது மூஞ்சி காட்டி கொடுத்துரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஓகே. ஸோ இந்த வாட்டி போன யாராவது கண்டஸ்டன்ஸ் யாராவது ஒரு ஃப்ரெண்டு ஐ மீன் அக்ஷரா மாடலிங் டைம்ல மீட் பண்ணிருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? அக்ஷரா என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு தான். ஸோ எப்படி இருந்தது அவங்களுடைய கேம்? அக்ஷரா பத்தி சொல்லணும்னா அவங்க வெளியிலயும் அதே மாதிரி தான் இருந்திருக்காங்க, உள்ளேயும் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஸோ பிராங்ஸ்டர் ராகுல் இருக்காரு, அதே மாதிரி சூரிய அவர்கள் இருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் ஏன் இவங்கள பேர் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஹியூமர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறையவே இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது தெரியுது. அதே மாதிரி நீங்களும் ஒரு இடத்துல வந்து ஸ்பாட்லேயே நாங்கள் நிறைய ரீடேக்லாம் அவங்க சிரிச்சு சிரிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதில் இவர்கிட்ட அதாவது சூரிய பிரதர்கிட்ட இருந்து எந்த விஷயத்தினால உங்களுக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாது, ராகுல் கிட்ட எந்த விஷயத்தினால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ ராகுல் அண்ணாக்கும் எனக்கும் காமெடி மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இல்லை காலேஜ் பிளாட்ல வந்து அவங்க கூட எனக்கு இல்லை, பட் சூர்யானா கூட இருந்துச்சு. ஸோ 4 பேர் காம்பினேஷன், நான் முகேன் தம்பி ராமையா சார். ஸோ பேசிக்லி அந்த இதில் அவங்க காமெடி பண்ணுவாங்க, நாங்கள் 2 பேரும் சீரியஸாக இருக்கணும். ஸோ அன்னைக்கு பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணிட்டுருக்கோம், செம்ம அடிக்கிற வேல. அதுதான் என்னோடய செகண்ட் டே ஆஃப் ஷூட். ஸோ நாங்கள் எப்போவுமே ஒரு செட் ஒரு சீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் காமெடியெலாம் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக பேப்பரில் இல்லாததுலாம் நிறைய வந்து அஃப்கோர்ஸ் சூர்யா நான் சொல்லவே தேவையில்லை. ஸோ அதெல்லாம் ப்ரீ பிளான் பண்ணும்போதே விழுந்து 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 சிரிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த அடிக்கிற வேலையும் நாங்கள் சிரிச்சிருவோம், இல்லை அண்ணாவே அந்த மொத்த சீன் பண்ணிட்டு சிரிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 டேக் வரைக்கும் போச்சு. ஸோ நீங்கள் தியேட்டர்ஸில் பார்க்கும்போது அந்த காமெடி உங்களுக்கும் ரிலேட் ஆகும் நான் பார்க்கும்போதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா நிச்சயமா. அதுவும் இல்லாமல் நீங்கள் கேரளத்து பெண் குட்டியாக தான் வரீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இதில் லாங்குவேஜ் நீங்கள் நார்மலாகவே கேரளா தானே சொந்த ஊர்? எப்போ நீங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை, அப்பா மதுரை, ஓ அம்மா மட்டும்தான் வந்து கேரளா பாலக்காடு, அதே பாலக்காடு தான் எங்கள் அம்மா. ஓகே. இது ஹீரோயின் சூஸ் உங்களை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து கேரளா இந்த மலையாளம் ரிலேட்டடாக இருக்கீங்க அப்படின்றதால லுக் அப்படி இருக்கேன்றதுனால நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த லாங்குவேஜ் நீங்கள் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி அந்த படத்துலேயே ஒரு லவ் லெட்டர்லாம் வரும், அந்த லவ் லெட்டரே நான் தான் வந்து மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன். ஓகே. எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு, மதர் டங்குன்றனால அது மிக்ஸ் பண்ணி தான் மொத்த டைலாக்ஸுமே இருந்துச்சு.
ஈஸியாக தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஓகே, அண்ட் இவங்கெல்லாம் வந்து சும்மாவே ஏதாவது ஃபன் பண்ணுவாங்க அதுலையே, இல்லை மலையாளம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க? டெஃபினட்டாக செட்டில் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறது உண்டு, இப்படிலாம் நடந்திருக்கா? இல்லை ஆக்சுவலி சூர்யானா கூட வந்து மலையாளம் பேசுவாங்க. ஆஹா, அவங்க பேசுறத விட அவங்க படத்திலயுமே பேசுறாங்க. ஓகே, அண்ட் இதில் குறிப்பாக வந்து முகின் அப்படின்னாலே இப்போ ரீசெண்டாக இந்த ப்ரொமோஷன்ஸில் கூட பார்க்குறோம், எங்கே போனாலும் சத்தியமாக நான் அந்த பாட்டு வந்து பிக் பாஸ் டைம்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து ரிப்பீட்டு தான், ஏன்னா அந்தளவு லவ் பண்ணுறாங்க அவரை. இப்போ மீனாட்சி கிட்ட வந்து ஒரே ஒரு லைனோட வந்து ஒரு கேரளா ஸ்டைல் இருக்குது அப்படின்றதால, இந்த சத்தியமாக நான் சொல்லுறேன்டி உன் பார்வை ஆள தூக்குதடி, அது அப்படியே இந்த மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா வில் பி ஹாப்பி, ஏன்னா நியூ வெர்ஷன் வந்து இந்த படத்துக்கும் அது ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்றதால. ஐ டோன்ட் ஃபீல் ட்ரை, அவ்வளோ மலையாளம் தெரியாதுன்னு உடனே போட்டீங்க பாருங்க. சத்தியமா இன்னொரு என்ன சொல்றேன், அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, வந்து கெடுக்கணும்னு இதை நம்ம விட்டுருவோம். அந்த ஸ்டைல்ல எப்படி இருக்கு ஒரு லைனாவது கேட்கலாம்னு நினைச்சேன். தெரியல, ஓகே, சீரியஸா ஓகே, அவ்வளோ உஷாரா இருக்கீங்க, எந்தெந்த இதெல்லாம் இருக்கணுமோ சொல்லலாம். ஓகே, ஸோ முகின் பத்தி கண்டிப்பா கேட்டே ஆகணும், ஏன்னா அவருக்கு வந்து இது ட்ரீம், ஏன்னா நிறைய பேருக்கு உள்ள நடிச்சிருக்கிற நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமான திரைப்படம்னு தெரியும். ஸோ அவருடைய டெபியூ மூவி, அதுவும் லீடாக நடிக்கிறாரு அப்படின்னாலே வந்து ஒரு தனி ஸ்பெஷல் ஃபீலிங் தான். அந்த ஒரு ஃபீலிங் தெரிஞ்சுதா, நியூ ஆக்டர் இல்லைனா நியூ டு த இண்டஸ்ட்ரி அப்படின்ற மாதிரி தெரியல? இல்லை ஆக்சுவலி அது எனக்கு தெரியவே இல்லை. ஹி இஸ் லைக் நைஸ் ஆக்டர், ஏதோ நிறைய படம் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி. ஹி கேஷுவலி கில்ட் திங்ஸ் ஆக்சுவலி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் மோர் தென் அன் ஆக்டர் ஆர் எனி திங், நான் எல்லாத்துலேயும் சொன்ன மாதிரி ஹி சச் அ நைஸ் ஹியூமன், ரொம்ப ரொம்ப நல்ல மனிதன், ஸ்வீட்டான பர்சன் அப்படின்றீங்க. ஸ்வீட் அதுதான், நம்ம வந்து ஒருத்தங்களை நல்லவங்கன்னு எதை வச்சு ஒரு இது பண்ணுவோம், அவங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க, நத்திங், ஹி டசன்ட் டூ எனி திங், ஹி கம்ஸ், ஹி டசன்ட் ஒர்க், ஹி கோ. That's more than enough not to be a nice human. So உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். நான் வந்து பர்சனலாக அவங்கள பிக் பாஸில் நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம், பட் பர்சனலாக அவங்க கூட செட்டில் ஒரு 30 டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பேனா, ஸோ அதில் பார்த்த அளவுக்கு இஸ் such a nice person. ஓகே, ஸோ இந்த மூவி பூஜா டைமு இல்லைன்னா ஷூட்டிங் டே ஒன்ல தான் நீங்கள் முகினை மீட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ அந்த ஜெல் வந்து கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் ஜெல் ஆகிட்டீங்களா? ஜெல் படம் முடியற வரைக்கும் நான் ஜெல் ஆகலன்னு நினைக்கிறேன். ஜெல் ஆகுறதுக்குலாம் அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கல. செட்டுக்கு வருவோம், நாங்கள் நடிப்போம், அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். He was very professional more than anything. Okay, we come to the set, he has his fun with his own set of people like Frank Star Anna. அவங்க பசங்க கேங், அவங்க ஜாலியாக இருப்பாங்க, நம்ம வந்தோம் நினச்சோம் போயிட்டோம். ஓகே, அண்ட் அவர் ஏதாவது ராகுல் ஏதாவது ப்ராங்க் பண்ண மொமெண்ட்ஸ்லாம் இருக்கா? ஆக்சுவலி முகேன் தான் வந்து ராகுல் ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தாங்க செட்டில் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ வாஸ் நாட் தேர், பட் முகேன் வாஸ் ப்ராங்கிங் ராகுல் அப்படின்னு எல்லாரையும் பண்ணுறேன், இருங்க நான் பண்ணுறேன் ஏன் டைம் அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே, அண்ட் பொதுவாகவே ஒரு விஷயம் எங்களுக்கு ரொம்ப, அதாவது பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, பிரபு சார் வந்து ஷூட்டிங் வராரு அப்படின்னாலே வந்து அவர் வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் பயங்கரமாக வரும் அப்படின்னு நாங்கள் வீடியோஸில் பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியும். ஸோ அவர் அதை தாண்டி பயங்கரமான ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், அவர் வந்து அவர் வீட்டு பிள்ளையாக நினச்சி பழகுவார் அப்படின்றது தெரியும். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அவர். ஸோ பிரபு சார் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுட் இஸ் அ மெயின் திங். ஸோ நான் எல்லா இடத்துலையும் சொல்லிடுவேன், பால் பன் வந்து பொள்ளாச்சியில் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதெல்லாம் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க. கோஸ்தாஸ்க்கு மட்டும் இல்லை, ஹி மேக் ஷுர் இப்போ நம்ம ஒரு செட்டில் ஒரு 50-60 ஒரு 100 பேர் இருக்கணும், 100 பேருக்குமே போய் சேரணும்னு நினைப்பாங்க. அண்ட் எனக்கு ஒரு பாயிண்டில் ஐ வாஸ் சிக் ஷூட்டில், அப்போ வந்து ஹோம் குக்ட் மீன் குழம்பெல்லாம் சமைச்சு எனக்கு ரூமில் எடுத்துகிட்டு வந்து அவங்க அசிஸ்டன்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து நமக்கு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் ஒன் டே ஐ வாஸ் சும்மா வாக்கிங், லைக் ஏதோ ரெடி ஆகிட்டு இருந்தது, ஸோ நடந்துட்டு இருந்தேன், அவர் எங்கேயோ இருந்து என்னை பார்த்துருக்காரு. ஸோ அவர் கூப்பிட்டுட்டு வாக்கிங் ஸ்டைல் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னாங்க, அது பண்ணுவாங்க. ஆடியோ லான்ச் விச் இஸ் லைக் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம், அது அவர் ஞாபகம் வச்சு வாக்கிங் ஸ்டைல் கரெக்ட் பண்ணியா அப்படின்னு கேட்டாங்க.
ஸோ அவ்வளோ பெரிய லெஜெண்ட் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சொல்கிறது, அது வந்து அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதத்துக்கு அப்புறம் ஹீஸ் ஆஸ்கிங் மீ பேக், இட் வாஸ் ஆல் லைக் ஹவு கேன் எ பர்சன் பி ஸோ டவுன் டு அர்த் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் இன்ஸ்பைரிங் ஒர்க்கிங் வித் ஹிம். நிச்சயமாக தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சச் திங்ஸ். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியும் அந்த குட்டி குட்டி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே. ஸோ கடைசியாக வந்து இந்த படத்தில் வேலன் படத்தில் மீனாட்சியை இந்த ஒரு ரீசன்க்காக ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்களே பர்சனலாக சொல்ல நினைக்கிற விஷயம்னா சொல்லலை, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கன்றீங்க. இல்லை எனக்கு சத்தியமாக தெரியல, உண்மையாலுமே நான் படம் பார்த்துட்டேன், எனக்கு படம் பிடிச்சிருக்கு. பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் டென்ஷன் நிறைய ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு தான் சொல்லணும் ஹவு மச் தே லைக் இட் அப்படின்னு சொல்கிற. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப ஹம்பிள் அப்படின்றது இப்போவே தெரிஞ்சிருச்சு இந்த ஆன்சர்லேயே உண்மையாக. பட் ஆனால் ஹோப் வந்து நீங்கள் ஆசைப்படுற ரோல்ஸ் எல்லாமே, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் ஆசை. அந்த லைனப்பில் கோப்ரா நிறைய திரைப்படங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ விஷிங் யூ வெரி பெஸ்ட் யூ அண்ட் யுவர் டீம். அதே மாதிரி 31st வந்து தேட்டரில் சரவெடி தான் வேலன் படத்துக்கு. எல்லாரும் 31st ரொம்ப ரொம்ப ஒரு யங் டீம், இந்த பேண்டமிக் டைமில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படம் வந்து தியேட்டருக்கு கொண்டு வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம். ஸோ 31st வேலன் வந்து தியேட்டர்ஸில் பாருங்கள் என்ன உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இஃப் தேர் சம்திங் சின்ன சின்ன தப்பு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதை திருத்திக்கிறோம், பிடிச்சிருந்தாலும் அதை கண்டிப்பாக எங்ககிட்ட சொல்லுங்கள். We'll be open to all your comments. நிச்சயமா. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.